வணக்கம் மாணவர்களே, இப்போ இந்த வார டெஸ்ட்டு சிலபஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சார். நான் இதுவரையும் நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலை சார். உங்கள் டெஸ்ட்டெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை, டெஸ்ட்டு நிறையாவது எழுதலை, நான் மிஸ் பண்ணிட்டேன் சார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்புடின்னு சொல்கிறவங்களுக்கான கடைசி வாய்ப்பு. இந்த வாரத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்களும் எங்களை மாதிரியே, அதாவது மற்றவங்களை மாதிரியே நீங்களும் படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது இதுவரை படிக்காமல் இருக்கவங்களுக்காக சொல்கிறேன், ஆனால் இந்த வாரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஓகேங்களா? இந்த வாரத்துலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டா கூட நீங்கள் கண்டிப்பாக தமிழில் நூற்றுக்கு நூறு அடிச்சிடலாம், ஓகேங்களா? ஆனால் இந்த வாரத்தை தயவு செய்து நல்லா பயன்படுத்திக்கோங்க, ஓகே? அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆனால் இந்த வாரம் வந்து மற்றவங்க நல்லா படித்தவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு ரொம்ப ஈஸி சார். நான் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்களும் ஈஸியாக படிக்கலாம். என்ன, அவங்களோட கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக முடிச்சிடலாம், ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வாரம் டெஸ்ட்டு சிலபஸ் ஷெடியூல் என்னென்னா, முதல்ல உங்களுக்கு திங்கக்கிழமை பார்த்துக்கிட்டிங்கன்னா 9வது வகுப்பு 7 பத்தாம் வகுப்பு 7 இலக்கணம் தவிர மற்ற எல்லாமே டெஸ்ட்டு, ஓகேங்களா? நைட்டு 9 மணிக்கு நடக்கும், 50 மார்க்குக்கு நடக்கும், ஓகே? அடுத்து அதுபோல் செவ்வாய்க்கிழமை 7-8 9வது வகுப்பு மற்றும் 10வது வகுப்பு. அதுபோல் புதன்கிழமை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 9வது வகுப்பு மற்றும் 10வது வகுப்போட 7-9 இதோட 9 இயல்மே ரெண்டுலேயுமே இருக்கிறது முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? செயல், உரைநடை, விரிவானம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இலக்கணம் மட்டும் நமக்கு அடுத்த வாரம் ஸ்பெஷல் டெஸ்ட்டு, ஸ்பெஷலாக வீடியோ கிளாஸ் போட்டு ஸ்பெஷலாக டெய்லி டெஸ்ட் வச்சு உங்களை கொண்டு போவோம், ஓகே? இப்போ உங்களுக்கு வியாழக்கிழமை என்ன சார் டெஸ்ட்டுனா, சரி இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, 7-8-9 ஓகேங்களா? இந்த இடத்துல 6 இருக்குது, இதை மாற்றிக்கோங்க. ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் இருக்குது, இதில் வந்து 7-8-9 இந்த 3 தான் உங்களுக்கு டெஸ்ட்டு, ஓகேங்களா? எப்போ வியாழக்கிழமை, அதாவது நீங்கள் திங்கக்கிழமை டெஸ்ட் எழுதுனது, செவ்வாய்க்கிழமை டெஸ்ட் எழுதுனது, புதன்கிழமை டெஸ்ட் எழுதுனது, இது மூணோட ரிவிஷன் தான் உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை நடக்கும், ஓகேங்களா? இப்போ 9 இயல்மே நம்ம முடிச்சிட்டோம். அப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, வெள்ளிக்கிழமை இருக்கு இல்லையா, வெள்ளி சனி உங்களுக்கு 2 நாள் நல்ல டைம் இருக்குது. இந்த 2 நாள் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, 9வது வகுப்பு 1லேருந்து 9 இயலும், 10வது வகுப்பில் இருக்கக்கூடிய 1லேருந்து 9 இயலும், இலக்கணம் தவிர, ஓகேங்களா? மற்ற எல்லாத்தையும் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு 9வது வகுப்பு மற்றும் 10வது வகுப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்குது, ஓகேங்களா? இந்த டெஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுவரை நம்ம படித்ததை நம்மளை ப்ரூவ் பண்ண போகிறதே இந்த டெஸ்ட்டு தான், ஓகேங்களா? இந்த டெஸ்ட்டில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வாரம் ரொம்ப 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 முக்கியமான வாரம், முற்றாதீங்க. இப்போ சார் ரெண்டு பேர் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம் சார், நான் ஃபஸ்ட்லேருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு அது ஈஸி. நான் ஃபாலோ பண்ணலை சார், நான் இடையில கொஞ்ச நாள் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நான் விட்டுட்டேன் சார் அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இதை நிச்சயமாக முடிச்சிடலாம், ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புவோம், ஓகே? அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, மறக்காமல் எல்லோரும் வந்து என்ன செஞ்சுருங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனே நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இந்த பெல் பட்டனை கண்டிப்பாக எல்லாருமே கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா இனிமேல் உங்களுக்கு வீடியோஸ் ஆக்கி, ஓகேங்களா? இப்போ இந்த 7-8-9 இதுக்கான ஷார்ட்கட் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு வரி வினாவுடைய வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது அந்த கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற ஒரு சில ஏதாவது இருந்தது அப்படின்னா வீடியோஸ் வடிவில் உங்களுக்கு கொடுப்போம். அந்த வீடியோஸை நீங்கள் உடனே பார்த்துடணும், ஓகேங்களா? இது எந்தெந்த வீடியோவோ நம்ம பார்க்குறோம், அப்போ இது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற ஒரு வீடியோ, ஓகே? ஏன்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்க்காம விட்டால் கூட உங்களுக்கு ஒரு மார்க் போயிடும். ஸோ தயவு செய்து இந்த ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணி வச்சுருங்க. இதை மறக்காமல் கண்டிப்பாக எல்லோரும் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அப்போ இந்த வாரம் டெஸ்ட்டு சிலபஸ் உங்களுக்கு இது தான், நல்லா பார்த்துக்கோங்க. திருப்பியும் சொல்கிறேன், 7-8-9 முடிச்சுட்டு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான டெஸ்ட்டு, 9வது வகுப்பும் 10வது வகுப்பும் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டு, அதாவது இலக்கணம் கிடையாது, மற்ற எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கிறதுனால நல்லா படிச்சுக்கோங்க, நல்லா இந்த வாரத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரம். ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், 9வது வகுப்புலேருந்து 10வது வகுப்புலேருந்து உங்களுக்கு 50% வினாக்கள் வரும், ஓகேங்களா? ஒரு 100 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதில் 50% ஆஃப் வினாக்கள் வந்து இதுலேருந்து தான் வரும். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1/4 ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இங்கே தான் இருக்குது, ஓகேங்களா? அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லோரும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.